ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன் பீஸ் குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தினமும் வந்து திருக்குறள் வந்து பார்த்துட்டு வரோம். பத்து பத்து திருக்குறள் இன்றைக்கி வந்து டே டூ. இன்றைக்கி வந்து ஒரு பத்து திருக்குறள் மற்றும் அதோட விளக்கம், அதில் இருந்து எப்படி க்வெஸ்டின் கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ளே போதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது சிஸ்து நியூ புக்கில் உள்ள திருக்குறள் தான். முதல் திருக்குறள் வந்து விருந்தோம்பல் அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து என்னென்னா, விருந்து புறத்தாத தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்று அன்று அப்படின்னு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளோட மீனிங் வந்து என்னென்னா, அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. இதில் வந்து விருந்தினர்கள் வந்தால் வந்து அவங்கள உபசரிக்க வேண்டும். நம்மகிட்ட அமிழ்தமே இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்து நம்ம இருக்கணுமே தவிர, நம்ம வந்து உணவை வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. விருந்தினர் வந்தால் உபசரிக்கணும் அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் வந்து சொல்கிறாங்க. இந்த திருக்குறளில் வந்து கேள்வி வந்து எப்படி கேட்கலாம்னா, இந்த திருக்குறளில் வந்து விருந்தினர் இருக்கும்போது எது இருந்தாலும் வந்து விருந்தினர்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா, அமிழ்தமே ஆனாலுமே வந்து விருந்தினருக்கு வந்து கொடுக்கணும், அதுதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்த செகண்ட் க்வெஸ்சன், மோப்பக்குலையும் அணிச்சம் முகத்தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து. என்ன கொடுத்துருக்காங்க, மோப்பக்குலையும் அணிச்சம் முகத்தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து. இந்த திருக்குறளோட மீனிங் வந்து என்னென்னா, மோந்து பார்த்தால் வந்து அணிச்ச மலர் வந்து வாடிவிடும். அதே போல தான் நம்ம முகம் மாறினாலே வந்து விருந்தினர்களோட உள்ளம் வந்து வாடிவிடும். ஓகேவா, இப்போ வந்து நமக்கு பிடிச்ச யாராட்டும் வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு இன்முகத்தோடு வந்து வரவேற்போம், சே வந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஜாலியாக வரவேற்போம். அதுவே நமக்கு பிடிக்காதவங்க அல்லது தெரியாதவங்க ஏதாட்டு கொளுத்தி போடுது ஆட்கள்லாம் வந்தால், நம்ம இவன் வேறு வந்துட்டானே, இவன் வேறு நூறு கேள்வி கேட்பானா அப்படின்ட்டு நம்ம முகம் வந்து மாறும். நம்ம முகம் மாறுதை வச்சே வந்து அந்த விருந்தினரோட உள்ளம் வந்து வாடும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறளை வந்து சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறளை வந்து எப்படி வந்து இதுலேருந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த குறளை கொடுத்துட்டு, ஓகேவா, இதில் வந்து இந்த அணிச்சம் வரைக்கும் இல்லாமல் கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்த திருக்குறளில் வந்து ஒப்பிடக்கூடிய மலர் வந்து என்ன மலர் அப்படின்ட்டு கேட்கலாம். அப்படி கேட்டால் ஆன்சர் வந்து என்னது, அணிச்ச மலர். ஓகேவா, அணிச்ச மலர். இந்த திருக்குறளில் வந்து ஒப்பிடக்கூடிய மலர் வந்து அணிச்ச மலர். ஓகே, இப்படி கேட்கலாம். அடுத்தது மூன்றாவது வந்து கல்லாமை அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து என்னென்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். இது வந்து என்னென்னா, மீனிங் வந்து அடுத்த ஒரு பொருளை வந்து திருடணும் அப்படின்ட்டு நினச்சாலே வந்து அது வந்து மிகப்பெரிய தீமையான விஷயம் அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க பொருளை திருடினா தான் அது தீமை அப்படின்னு கிடையாது, திருடணும்னு நினச்சாலே வந்து அது தீமையான விஷயந்தான் அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா, வந்து இதில் வந்து எதையாட்டு ஒரு லைன் விட்டுட்டு டேஷ் போட்டு அதோடய அர்த்தத்தை வந்து இது பண்ணது மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இதில் வந்து மற்றபடி கேட்க வந்து சான்சஸ் இல்லை. அடுத்தது நான்காவது வந்து, களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். இதோட மீனிங் வந்து என்னென்னா, களவு மூலம் வந்து சேகரிக்கப்படும் செல்வம் வந்து வளருவது போல தோன்றினாலும் முடிவில் வந்து அழிந்துவிடும். உதாரணத்துக்கு வந்து களவுங்கிறது வந்து ஒருத்தங்கிட்ட திருடுனா மட்டும் களவுன்ட்டு சொல்ல முடியாது. இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒருத்தங்களோட ஆசையை தூண்டி அந்த ஆசையிலேருந்து பணம் சம்பாதிக்கிறதும் கூட ஒரு வகையான களவு தான். இப்போ நான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்கி தரேன்ட்டு உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் வாங்கிட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்கி தரலைன்னாலும் அது ஒரு களவு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுங்கள் 1000 ரூபாய் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த டெஸ்ட் சீரீஸை நான் ஒழுங்காக பண்ணலைனாலும் அல்லது அந்த டெஸ்ட் சீரீஸ்னால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே வந்து அதுவும் ஒரு வகையான நூதன திருட்டு தான். ஓகேவா, களவில் வந்து இப்போ நிறைய செக்டரில் இருக்குது. ஸோ திருவள்ளுவர் வந்து அப்போவே வந்து சொல்லிட்டார். இந்த குறளில் இருந்து எப்படி வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, வந்து இந்த திருக்குறளில் வந்து வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்து விடுவது வந்து எது அப்படின்ட்டு கொடுத்துட்டு கல்வி அறிவு அப்படின்ட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னது, செல்வம். ஓகேவா, வளர்வது போல் செல்வம் வளர்வது போல் தோன்றினாலும் கடைசியில் வந்து அழிந்து விடும். ஓகேவா, அப்படி தான் வந்து இப்போ க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் பார்த்த தெரியும், இதே போல் தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஐந்தாவது க்வெஸ்சன் வந்து ஊக்கமுடைமையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். திருக்குறள் வந்து, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஓகே, இதோட மீனிங் வந்து என்னென்னா, ஊக்கமே தான் வந்து நிலையான செல்வம். எல்லாம் வந்து நிலைத்து நில்லாமல் நீங்கிவிடும், ஆனால் ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்ட்டு இந்த திருக்குறளை வந்து சொல்லியிருக்கார். இப்போ ஊக்கம் நிலையான செல்வம் அப்படின்னா, ஊக்கம்னா என்னென்னா வந்து நம்மளோட பாசிட்டிவ் திங்க், நம்மளோட ஸ்பிரிட் ஆஃப் த எனர்ஜி,
நம்மளோட மோட்டிவேஷ்னல், நம்மளோட நல்ல எண்ணங்கள் தான், நம்மளால் முடியும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடிய அந்த குட் ஹேபிட்டு தான் வந்து ஊக்கம். ஊக்கம் தான் வந்து நிலையான செல்வம். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நம்ம ஜெயிச்சிருவோன்னு அந்த தன்னம்பிக்கை இருந்தால் அதுதான் ஊக்கம். அது இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில் வந்து நிச்சயம் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு கூறக்கூடியதான் வந்து இந்த 5வது திருக்குறள். 6வது திருக்குறள் வந்து ஆக்கம் அதிர்வினையாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை. இதில் வந்து என்னென்னா, தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கொண்டு செல்லும். இதுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, இப்போ வந்து நம்ம கடினமாக உழைக்கிறோம் ஆனால் முன்னேற்றமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு டைமில் வந்து நமக்கு முன்னாடி போன பல பேரை விட நம்ம கடினமாக உழைச்சா அவங்க எல்லோரையும் தாண்டி போய் நம்ம உட்காருவோம். அதுதான் வந்து இது. நம்ம நினைப்போம் நம்ம கூட படித்தோம்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டான் நல்ல செட்டில் ஆகிட்டான் அப்படி இப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம கடினமாக உழைச்சி நமக்கு ஒன்றுமே கிடைக்கலன்ட்டு இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம கடினமாக உழைக்க உழைக்க நம்மளோட வெற்றி வந்து நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த திருக்குறளில் வந்து சொல்லியிருப்பாங்க. தளராத ஊக்கமுடையவனிடம், தளராத தன்னம்பிக்கை ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா அவங்ககிட்ட வந்து வெற்றி வந்து அதுவாக வந்து தேடி வரும். ஆக்கம்ங்கிறது வெற்றி, வெற்றி வந்து அதுவே வந்து வழிகேட்டு அவங்ககிட்ட வந்து செல்லும் அப்படின்ட்டு இந்த திருக்குறளை வந்து கூறியிருக்காங்க. அடுத்தது 7வது திருக்குறள் வந்து வெள்ளத்து அணைய மலர் நிட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து அணையுது உயர்வு. ஓகேவா, 7வது திருக்குறள் வந்து என்னது, வெள்ளத்து அணைய மலர் நிட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து அணையுது உயர்வு. இந்த திருக்குறளில் வந்து என்ன வந்து கூறியிருக்காங்கன்னா வந்து, தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். அதே போல தான் வந்து நம்மளோட ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப வந்து மனிதர்கள் வந்து உயர்வார்கள். ஃபுல்லாகவே வந்து நம்மளோட தன்னம்பிக்கை ஊக்கத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கோ அது அளவுக்கு வந்து நம்மளை வளருவோம். நம்மளால் முடியாது அதெல்லாம் வேண்டாம் வைக்காது அப்படின்ட்டு நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளோட வளர்ச்சி வந்து அவ்வளோ வந்து இருக்காது. அதை தான் வந்து இந்த திருக்குறளை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து எப்படின்னா வந்து எதையாட்டு ஒரு லைன் விட்டு டேஷ் கொடுத்து அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து மீனிங் கொடுத்து தான் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. இதில் உள்ள வார்த்தைகள் வந்து கேட்க வந்து சான்சஸ் வந்து அவ்வளோவா இல்லை. அடுத்து 8வது திருக்குறள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஓகே, இதில் வந்து என்னென்னா, எண்ணுவதை உயர்வாக எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும். ஓகேவா, நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப பிக்காக இருக்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்சு 90% பீப்புள் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க, ஒரு செட்டில்டு ஜாபுக்கு போகணும். ஓகேவா, ஒரு செட்டில்டு ஜாபுக்கு போகணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தையை படிக்க வைக்கணும் நல்லா, அடுத்து அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அடுத்தது அப்படியே போயிட்டு கடைசியில் வாழ்க்கையை முடிச்சுக்கணும். இதுதான் வந்து பேசிக்ஸாக வந்து 90-95% பீப்புள்ஸ் வந்து நினைக்கிறது. இது வந்து பெரிய எண்ணமே கிடையாது. ஓகேவா, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பெருசாக என்னதுன்னா வந்து, இப்போ அமேசான் ஓனர் அவர் இருக்கார், பில்கேட்ஸ் இருக்காங்க, அல்லது நிறைய தொண்டு செய்கிறவங்க இருக்காங்க. என்னால் ஒரு 100 பேர் நல்லது அடையணும், எனக்கு இப்படி ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும், நான் வந்து ஒரு இது 100 பேருக்கு நல்லது செய்யணும், அந்த மாதிரி எண்ணக்கூடியது தான் வந்து உயர்வான எண்ணம். அந்த உயர்வான எண்ணத்தை வச்சுட்டு அதை அடையலைனா கூட அந்த எண்ணமே வந்து நம்மளோட தன்னிறைவை அடையும். ஓகேவா, அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து கூறுதாங்க. அடுத்தது 9வது திருக்குறள், அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். ஓகே, நன்மை எது என ஆராயும் அறிவுடையர்கள் வந்து பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டார்கள். ஓகேவா, நன்மை எது தீமை எதுன்ட்டு தெரிஞ்சுக்கணும், எந்த சொல்ல பேசணும் எந்த சொல்ல பேசக்கூடாதுன்ட்டு வந்து அறிவு உடையவர்களுக்கு வந்து தெரியும். அதனால் வந்து அவங்க வந்து கரெக்டாக பேசுவாங்க. இந்த திருக்குறளை கொடுத்துட்டு எப்படி வந்து கேட்கலாம்னா வந்து, அறிவுடையர்கள் வந்து டேஷ் சொற்களை வந்து பேச மாட்டார்கள் அப்படின்ட்டு கேட்கலாம். அல்லது வந்து அறிவுடையர்கள் வந்து எதை பற்றி ஆராய்வார்கள் அப்படின்ட்டும் கேட்கலாம். அப்போனா வந்து இதுக்கு ஆன்சர் வந்து எப்படி வரும், அறிவுடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள், அறிவுடையவர்கள் வந்து நன்மை தரும் செயல்களை வந்து ஆராய்வாங்க, ஆராய்ஞ்சு பேசுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி தான் வந்து இந்த திருக்குறளை வந்து கேள்வி கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்த 10வது திருக்குறள், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஓகே, 10வது திருக்குறள் என்ன, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான மீனிங் வந்து, பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக. ஓகே, 9வது திருக்குறளும் 10வது திருக்குறளும் வந்து சேம் மீனிங்கில் தான் வந்து கூறியிருக்காங்க. பயனுடைய சொற்களில் வந்து பேசணும், நன்மை தரக்கூடிய சொற்களை பேசணும்,
பயனில்லாத சொற்கள், தேவையற்ற சொற்கள்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து இந்த 9-10 திருக்குறளில் வந்து கூறியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து மேலே உள்ள ஒரு லைனையை விட்டுட்டு அந்த லைனை வந்து நிரப்பக்கூட சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி கூட திருக்குறளில் வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அந்த திருக்குறள் வந்து ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அந்த திருக்குறளோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அந்த திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து எதை வந்து ஒப்பிட்டு வந்து சொல்கிறாரு அப்படின்ட்டு தெரிஞ்சிருந்தால் வந்து போதுமானது. இதை வச்சு தான் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போ புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்ப்போம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஓகே, விருந்தினரின் முகம் வந்து எப்போது வாடும்? ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம் முகம் மாறினாலே வந்து விருந்தினரோட முகம் வந்து வாடும். ஓகே, அதுதான் வந்து சரியான ஆன்சர். நிலையான செல்வம் வந்து எது கீழே உள்ளதில்? தங்கம், பணம், ஊக்கம், ஏக்கம். ஊக்கம் தான் வந்து நிலையான செல்வம். திருக்குறள் இருக்குல்ல, அதனால் திருக்குறள்லேருந்து தான் அப்படியே கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன்ஸ் கூட அப்படியே வந்து கேட்கலாம் எக்ஸாமில். அடுத்தது, ஆராயும் அறிவுடையவர்கள் டே சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டார்கள். ஓகேவா? இதில் பாருங்கள், விலையற்ற பயனுடைய உயர்வான, இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சிலே வந்து கேட்பாங்க. கொஞ்சம் மாடரேட் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் திருக்குறள் கொடுத்து இந்த திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து எதை வந்து கூறுகிறார் அப்படின்ட்டு கேட்பாங்க, அவ்வளோதானே தவிர க்வெஸ்சன் கண்டென்ட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கேள்வியை வந்து பெருசு பெருசாக வந்து கேட்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது 4வது க்வெஸ்சன், பொருள் உடைமை எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஓகே, பொருள் ப்ளஸ் உடைமை வந்து பொருளுடைமைன்னு வரும். உள்ளுவதெல்லாம் என்பதை வந்து சேர்த்து எழுதி கிடைக்குவது என்ன? ஓகே, உள்ளுவதெல்லாம் ஆப்ஷன் பி, உள்ளுவதெல்லாம்ட்டு கிடைக்கும். ஓகேவா? பயனிலா, பயனிலா சொல்ல வந்து எப்படி கிடைக்குன்னா, தற்குறில் ஒற்று வந்து 2 வந்து இன் ப்ளஸ் இ வந்து நீ, பயனிலா ஆப்ஷன் பி வந்து வரும். ஓகேவா? அடுத்து நயமறிகன் கொடுத்துருக்காங்க, இது வந்து கேட்குறேன். அடுத்து இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னு கூட கேள்விகள் வந்து கேட்கலாம். ஓகே, அதனால் புக்கில் உள்ள இடம் மாறியுள்ள இந்த ரெண்டையும் வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஊக்கமுது கைவிடல் என்பது வந்து ஔவையாரின் ஆத்திச்சூடி இவ்வறிவுகளோடு தொடர்புடைய திருக்குறளை வந்து எழுதுக. ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, விருந்து. இது வந்து விருந்தோம்பல் பண்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த சொல்ல பேசணும், பேசக்கூடாது அப்படின்ட்டு அதை பற்றி கூறக்கூடியது. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதுதான் வந்து ஊக்கமிட கைவிடல், அந்த திருக்குறள் அந்த ஆத்திச்சூடியோட ஒற்றுப்போகக்கூடிய திருக்குறள் வந்து நமக்கு இதுதான். ஓகேவா? அடுத்து, பின்வரும் கதையினை படித்து அதுக்கேற்ற திருக்குறளை வந்து கூறுக அப்படின்னு கூட்டிருக்காங்க. அடுத்து, வீட்டிற்கு வந்த வேலனை தந்தை அழைத்தார், உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடைபெற்றதாக கூறினார், பேர் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார். இல்லைப்பா, அமுதன் தான் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும், அதனால் வந்து நான் பேரை கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லுதார். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, போட்டியில் வெற்றியின் தோல்வியும் இயல்பு தான், அதற்காக போட்டியிடாமல் விலகக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும், எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்று அப்பா சொல்கிறார். உன்னை உற்சாகம் அடைந்த வேலன் வந்து நாளை பேர் கொடுத்து விடுகிறேன் அப்பா என்று கூறுகிறான். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறார், அவங்க அப்பா வந்து அவனை வந்து மோட்டிவேஷ்னல் வந்து பண்ணுறாரு. உடனே அந்த பையன் வந்து ஒரு உற்சாகத்தில் சரி அப்படிங்கிறான். அப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஊக்கம் சம்பந்தமான திருக்குறள்ங்கிறது நமக்கு தெரிந்து விட்டது. ஓகே, இல்லை வந்து மோப்பக்குழையும் முகத்திலிருந்து வந்து என்னது விருந்தோம்பல் பண்பில் வரும். வெள்ளத்தணைய மலர் நட்டம் மாந்திரத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஓகேவா? இதுதான் வந்து என்னது நமக்கு வந்து இது சம்மந்தமாக வரும். இதில் வந்து என்னது வெள்ளத்தணைய மலர் நட்டம் மாந்திரத்தம் உள்ளத்து அணையது உயர்னா வந்து தண்ணீரை விட வந்து மலர் வந்து அதிகமாக வந்து வளரும். அதே போல தான் வந்து நம்மளோட எண்ணம் வந்து அதிகபட்சமாக இருக்கும்போது தான் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு கூறக்கூடியது ஆப்ஷன். இதுதான் வந்து கரெக்டான. அரும்பயனாயினும் அறிவிலார் சொல்லார் பயன் தரும் இல்லாத சொல், இது வந்து சொல்ல பற்றி இருக்குது. இதுதான் வந்து ஊக்கத்தை பற்றி வரக்கூடிய திருக்குறள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். பை.